நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன், 40 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்க மாட்டேன், டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன், நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டுருக்கேன் எனக்கு. எவ்வளோ பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது, இதுதான் உண்மை. எல்லார் கூடயும் அண்ணன் தம்பியா, பண்பா, எல்லா ஜாதியினர்கிட்டையும் அன்பா, எல்லா பழக்க வழக்கத்திலையும், எல்லா கட்சியினர் என்னால் தான் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில் இருக்கேன்னு கிடையாது. எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பாக இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னை பற்றி ஒரு தவறான விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கலை, ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாகவே நான் பண்ணல, அதுதான் உண்மை. நான் அப்படி பண்ணியிருப்பேனா? ஒரு 15 வருஷம் அவ்வளோ உழைப்பு, ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டை இறங்கி போலீஸ் கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள் என்னோடய உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன் நான் ஓய் இண்டஸ்ட்ரியில் நான் கேட்குறேன். ப்ரெஸ் மீட்டில் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், நடிப்பை இவ்வளோ ஒரு செக்கு பவுன்ஸ் கேஸ் என் மேலே இருக்கா? ஒன்று இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என் மேலே குற்றம் சொல்லியிருக்காங்களா? அப்போ 15 வருஷமாக ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்தை பண்ணியிருப்பேன்? அதனால் அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை, அது விட்டுருங்க. என் வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம், அது ஒரு அனுபவம், அதை வந்து நல்ல விதமாக சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த சட்டத்தில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு, அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் தந்தைக்கு ரொம்ப நன்றி, எங்கள் தந்தை அப்பா வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு என் கடவுள். ஸோ என் குடும்பத்தினருக்கு நன்றி, என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி, என் மேலே இவ்வளோ அன்பு, இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க எனக்கு தெரியும். நான் அங்கிருந்து ஒரு ஒரு விஷயமும் நான் கேட்டுக்கிறேன், வட மாவட்டம் இல்லை, தென் மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டத்தில இருந்து என்னோட தம்பிமார்கள், தங்கைமார்கள் அன்பு எல்லாமே அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சினிமா என்ன விட்டு போகுது? நான் சினிமா விட்டு போக மாட்டேன். அதே மாதிரி அரசியலும் என்னை விட்டு போகாது, அரசியலை விட்டு நான் போக மாட்டேன், இதான் உண்மை. சரி, இப்போ வந்து நம்ம காடு வெட்டிக்கு வருவோம். மனசார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஐயா காடு வெட்டு குரு, அந்த காடு வெட்டி அந்த கேரக்டர் நான் நடிச்சதுக்கு பெருமைப்படுறேன். இவர் சொன்னோடனே, சோலை வந்து சொன்னோடனே எனக்குள்ள ஒரு, ஏன்னா அவரை பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அப்பா கூட நல்லா பழகியிருக்காரு, அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளோ தடவை சந்திச்சிருக்கேன் அண்ணனை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர், ஒரு பாசமாக என்ன அவர் பிடிக்கிறதே அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த படம் ஃபுல்லாகவே பண்ணேன் நான்.